டைரக்டர் முத்தையா தமிழ் சமூகத்திற்கே ஆபத்தான ஒரு டைரக்டர். ஒரு படம் அப்படிங்கிறது சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, இந்த சமூக கட்டமைப்பையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது ஒரு திரைப்படம். ஒரு திரைப்படத்தின் மூலியமாக மக்களோட மனசில் புரட்சியை விதைக்க முடியும், காதலை உண்டாக்க முடியும், சாதி வெறியை ஊட்ட முடியும், விவசாயத்தை கற்றுக் கொடுக்க முடியும், விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல முடியும், போதைக்கு எதிராக குழந்தைகள் படக்கூடிய பாடுகளை சொல்ல முடியும், குழந்தை திருமணத்தை தடுக்கிறதோட அவசியத்தை சொல்ல முடியும், கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலையும் அதில் இருக்கக்கூடிய சாதி அரசியலையும் பற்றி பேச முடியும், மதமாகட்டும் சாதியாகட்டும் இப்படி அதன் மூலியமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி மேலே வரணும் அப்படிங்கிறத பற்றி பேச முடியும். இப்படி ஒரு திரைப்படம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி மாதிரி. அப்படிப்பட்ட கண்ணாடியை கையில் வச்சுருக்கும் போதும் சரி, எதிர்த்தாப்பில் இருந்து ஒருத்தன் துப்பாக்கியை வச்சு சுட்டான் அப்படின்னா அந்த கண்ணாடி உடஞ்சி போயிடும். அப்போது அந்த கண்ணாடியை எவ்வளவு அழகாக நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாரையுமே நான் வந்து ஒரு தாய் மாதிரி பார்க்குறேன். ஒரு அம்மா 10 மாதம் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை இந்த சமூகத்திற்கு ஆரோக்கியமான பல விடயங்களை சொல்லித்தரக்கூடிய குழந்தையாகவும் இந்த சமூகத்தை அழகாக கட்டமைக்கக்கூடிய குழந்தையாகவும் இருக்கணும். டைரக்டர் அப்படிங்கிற அந்த அம்மா பெற்றெடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த சமூகத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த குழந்தை தேவை. அப்படி இல்லை அப்படின்னா கருவிலையே அந்த குழந்தையை அழிச்சிடுறது நல்லது. அப்படிப்பட்ட டைரக்டரில் ஒருத்தர் தான் இந்த முத்தையா. இவர் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு ஆபத்தான குழந்தைகள்னு சொல்லப்படக்கூடிய திரைப்படங்களை மட்டுமே பெத்தெடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வியாதிக்கு சொந்தக்காரர் தான் இந்த முத்தையா. இவர் எடுத்த திரைப்படங்களை பூரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு சாதிய மனப்பான்மையும், இந்த சமூகத்தில் ஏதாவது மாற்றத்தை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் சாதிய வன்மத்தையும் சாதிய பெருமை மட்டுமே பேசக்கூடிய படங்களை தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்கார். இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் மதுரையில் விருமன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகும்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார். 2022 இவர் எடுத்த படங்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். 2013 குட்டி புலி அப்படிங்கிற படம், 2015 கொம்பன் அப்படிங்கிற படம். அந்த படத்தில் மட்டும்தான் பாசத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை, ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாசத்தை மட்டும் வச்சு எடுத்திருப்பார். அது ஒன்று தான் ஆறுதல் தரக்கூடிய விஷயம். 2016 மருதுன்னு ஒரு படம் எடுத்திருப்பார். 2017 கொடிவீரன்கிற படம் எடுத்திருப்பார். 2019 தேவராட்டம். ஆனால் என்ன மாதிரியான படங்கள், எதுக்காக அந்த படத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறத மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது நீங்கள் என்ன உணர்ந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பாரு. 2021 புலிக்குத்து பாண்டி, அதுக்கப்புறம் விருமன், இப்போது காதர் பாட்சா அப்படிங்கிற முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு படம் வச்சுருக்கார். இந்த படத்தை பார்க்க போகும்போது ஒரு பெரிய மத நல்லிணக்கத்துக்கான படமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து போனேன். பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு மிஞ்சியது. முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட சாதியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். எப்படி சின்ன கவுண்டர் அப்படிங்கிற படமாகட்டும், தேவர் மகன் அப்படிங்கிற படமாகட்டும், கமல் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும்பாங்க. தேவர் மகன் ஏற்படுத்தின தாக்கம் என்ன கொஞ்சம் மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை இன்றைக்கி திரைப்படங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. கள்ளச்சாராயத்தை பற்றி ஒழிக்கிறத பற்றி யாராவது படம் எடுத்திருக்காங்களா? ரமணான் ஒரு படம் வந்தது, அதில் விஜயகாந்த் ஒரு டயலாக் சொல்லுவார், எரியக்கூடிய நெருப்பு உன்னுடைய இதயத்தில் மட்டும்தான் எரியணும், எனக்காக இங்கே ஒரு தீக்குச்சியை கூட எவனும் கொருத்தக்கூடாது அப்படின்னு. அப்போது புரட்சிங்கிறது மாணவர்களுடைய மனசுலையும் சரி, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அடுத்து உனக்கு அதிகாரம் கொடுக்கும்போது நீ சரியாக செயல்படுன்னு சொல்லிட்டு ரமணா பேசின அரசியல் மாதிரியான படங்களை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இயக்குநர்கள் யாராவது இருக்காங்களா? இன்றைக்கி திரைப்படங்களில் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி அப்படிங்கிறது திருடன் கையில் கொடுக்கப்பட்ட துப்பாக்கியாக தான் முத்தையாவை நான் பார்க்குறேன். போலீஸ் கையிலையும் துப்பாக்கி இருக்குது, திருடன் கையிலையும் துப்பாக்கி இருக்குது. ஆனால் ஒரு திருடனுடைய கையில் திரைப்படம் அப்படிங்கிற அந்த துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த சமூகத்துக்கு, சமூகத்தை நோக்கி முத்தையா சுடக்கூடிய தோட்டாக்கள் எல்லாமே ஆபத்தானது. அது ஒவ்வொரு இளைஞனுடைய மனதையும் காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
அவனை 200 வருஷத்துக்கு பின்னோக்கி சாதியை நோக்கி பின்னோக்கி ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களையெல்லாம் வேட்டியை மடித்து கட்டிட்டு சாதாரணமாக நடந்து போகக்கூடிய ஒரு மனுஷனை சாதாரணமாக நடந்து போகக்கூடிய ஒரு இளைஞனை வேட்டியை ஏற்றி கட்டானா பெருமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு திரிய வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர் தள்ளிவிட்டிருக்கார். மீசையில் என்னடா பெருமை அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து ஒவ்வொரு படங்கள்லையும் இங்கே கேட்காமலாம் இல்லை. அதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து நம்ம காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமும் நமக்கு கிடையாது. இங்கே எல்லாத்தையும் எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாகவும் அந்த குறிப்பிட்ட சமூக இளைஞர்களை தூண்டிவிடக்கூடிய வேலையையும் அவர்களுடைய சாதி பெருமையை பேசக்கூடிய வகையிலையுமே படம் எடுத்துக்கிட்டு இருக்கார். பெரியார் சொல்லுவார், உயர் சாதின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனிய சமூகம் வந்து நாங்கள் தான் பெரியவங்க, நாங்கள் தான் பெரியவங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது பெரியார் சொல்லுவார், அவர் சொல்கிற அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பெரியார் வேறு ஒரு பகுப்பாய்வில் வச்சு சொல்லுவார். ஏன் பொண்டாட்டி தான் பத்தினி, ஏன் பொண்டாட்டி தான் பத்தினி அப்படின்னா, அப்போ ஊரில் இருக்கக்கூடிய மற்றவங்கள்லாம் என்ன தொழில் செய்கிறவங்களா அப்படின்னு கிண்டல் அடிப்பார். அது அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சு பார்க்கணும். நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாளுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்திலிருந்து அப்போ மீதி இருக்கக்கூடியவங்கள்லாம் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு, கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல. 2010 அப்புறம் இந்த சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படங்கள் ஏகப்பட்டது வெளியில் வந்திருக்கு. பா ரஞ்சித் மாதிரியான ஆட்கள்லாம் தொடர்ந்து இந்த சமூகத்தை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய படங்கள், சுருக்கு சுருக்குன்னு சொல்லிட்டு 200 காலமாக இங்கே என்னென்னலாம் நீங்கள் பிரச்சனையாக வச்சுருந்தீங்களோ, யார் உங்களுடைய முதன்மையான எதிரிங்கிறது தெரியாமல் உங்களுக்குள்ளே அடிச்சுட்டு கிடந்தீங்களோ, அதை பற்றி பேசின படங்கள் சமூக போராளிகள் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த சமூகத்தையும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாகவும் பேசக்கூடிய படங்களும், விடுதலை அப்படிங்கிற படம் பேசின அரசியல்லாம் சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறதுக்கும் மக்கள் மனசில் வந்து புத்தகங்கள் படித்து ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையிலையும் படங்கள் எடுங்கன்னா, அப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்கா, முத்தையாவை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டாம். அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாரத்திற்கு எதிராக மக்கள் மனசில் ஒரு பெரிய புரட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம்னு ரமணான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அரசியல் பேசின படம் முதல்வன். அந்த முதல்வன் அப்படிங்கிற படத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க, ஒட்டுமொத்த மீடியாவுமே அந்த ஒரே ஒரு பர்சனை நோக்கி போகும். அந்த பர்சனுக்கு அரசியலுக்கு எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது. ஆனால் எல்லா அரசியல் கட்சியுமே அந்த இளைஞனை நோக்கி வரும், அர்ஜுன் அப்படிங்கிற இந்த இளைஞனை நோக்கி. அதுக்கப்புறம் அவரே ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த நாட்டுக்கே முதல்வர் ஆகக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த ஃப்ரேம் எப்படி முடியும் அப்படின்னா, தமிழ்நாட்டை சிங்கப்பூர் மாதிரி அவர் மாற்றக்கூடிய நிகழ்வுகளை காமிச்சிருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. அதே மாதிரி ஒருத்தர் டெல்லியில் உருவாகலை, ஆம் ஆத்மி. ஏன் இன்றைக்கி வந்து 2022 வரைக்கும் மீடியாக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த நாங்கள் ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சி ஜந்தர் மந்திரில் போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தை கவர் பண்ணுறதுக்குன்னு இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஓடின ஆளுங்க தானே. அப்போது ஒரே ஒரு இளைஞனோ ஒரே ஒரு தத்துவ நாயகனோ அவன் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருக்கும்போது, அவன் நடத்தக்கூடிய போராட்டம் மக்களுக்கானதாக இருக்கும்போது அவனை நோக்கி மீடியாக்கள் ஓடி வந்ததில்லை. அப்போது அதுக்கு விதை போட்டது எங்கே அப்படின்னா, முதல்வன் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சியவே உருவாக்குச்சு. இன்றைக்கி அது இந்தியாவில் 2 சொந்தக்காரவங்க அவங்க. இப்படிப்பட்ட படங்கள் உருவானது தானே அந்த திரைப்படங்கள் மூலிமா அவ்வளோ பெரிய தாக்கத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. விவசாயம், ஜெயம் ரவி நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உருவாக்கி வச்சுருப்பார். பூமி அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தில் விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசியிருப்பார். அப்படிப்பட்ட படங்கள் வரவேற்பே இல்லை மக்கள் மத்தியில். விஜய் நடித்த கத்தி அப்படிங்கிற படம், அது விவசாயத்தை பற்றி பேசினது. எவ்வளோ பேர் விவசாயத்தை பற்றி பேசியிருக்காங்க. விஜய் சேதுபதி சமூகத்துக்காக ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருந்தார். இலங்கை தமிழர்கள் கடைசியாக அவர் பேசின இலங்கை தமிழர்கள் விடயமாகட்டும், விஜய் சேதுபதி நடித்த கடைசி விவசாயி அப்படிங்கிற படமாகட்டும், அவ்வளோதான். கடைசியாக விவசாயி கடைசி போயிட்டு அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அவ்வளோதான், இவன் தான் கடைசி, இவன் ஒருத்தன் தான் இருக்கான், விவசாயியாகவே இந்த ஊரில் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி நாட்டில் நிலைமை மாறிச்சு. அதை பற்றி பேசக்கூடிய படங்கள் இன்றைக்கி மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், விதை நெல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பற்றியும், இன்றைக்கி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எந்த பழம் மரத்தில் காய்க்கும், எந்த பழம் பூமிக்கு அடியில், தர்பூசணி எந்த மரத்துலடா விளையும்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம வீட்டு குழந்தைங்க மாமரத்தில் விளையும், மரத்துலேருந்து பறிச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. தர்பூசணி மரத்தில் இருந்தால் பறிப்பாங்க?
எது தரையில் வளருது எது கொடியில் வளருது அப்படிங்கிறத நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு தெரியல. அதை திரைப்படங்கள் மூலியமாக காட்சிப்படுத்தின இயக்குநர்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏராளம். இது விவசாயம் சார். போதைக்கு எதிராக வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற ஒரு படம் சத்தமே இல்லாமல் ஒரு புரட்சி ஏற்படுத்துச்சு. ஒரு இளைஞன் காதலியை மறக்கிறதுக்காக, காதலியினுடைய பிரிவை மறக்கிறதுக்காக போதைக்கு அடிமையாகிறான். உன் உடம்பை ரெடி பண்ணா தாண்டா அடுத்து நீ தயாராக முடியும்னு சொல்லிட்டு அந்த வீரன் அதுக்கப்புறம் இராணுவத்தில் போய் பணியாற்றுறான். இப்படி வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற படம் சமூகத்தில் ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்கிறது போதைக்கு எதிராகவும் போதையால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படமாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட படங்கள்லாம் இன்னைக்கு காணாமே. விஜய் சேதுபதி நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கருத்தியல் இருக்கும். அந்த கருத்தியல் இந்த சமூகத்துக்கு தேவையானதாக இருக்கணும். உன் புத்திக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குடா, அதை தோண்டி பார்த்து யோசி, நான் சொல்கிறத நீ சரின்னு எடுத்துக்க வேண்டாம், நீயே உனக்கு எது சரின்னு போடுதோ அதை செய்ய அப்படி. இன்றைக்கி அதையாக காதர் பாட்ஷா அப்படிங்கிற முத்துராமலிங்கிற படத்தில் வந்து முத்தையா செஞ்சுருக்காரு. அவர் இந்த படத்தில் மட்டுமா வந்து ஒருத்தனை 100 பேர் அடிக்க முடியும் அப்படின்னு காட்டக்கூடிய தெலுங்கு பட சினிமா கூட நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரியான முழுக்க முழுக்க சண்டை காட்சிகள், முழுக்க முழுக்க எந்த விதமான கதையுமே இல்லாமல் ஒருத்தனை ஒருத்தன் பழிவாங்கக்கூடிய நிகழ்வுகள் எடுக்கிறதன் மூலிமா இந்த காதர் பாட்ஷா அப்படிங்கிற அந்த பேர் அவர் எதுக்கு வச்சுருக்காரு, முத்துராமலிங்கம்ங்கிற பேர் எதுக்கு வச்சுருக்காரு, பெரிய பெரிய தலைவர்களுடைய பேரை சுமந்துக்கிட்டு அவர் படம் எடுக்க வேண்டிய தேவை என்ன, அதன் மூலிமா அவர் பிழைப்பு நடத்தணும் அப்படின்னா அவர் தனியாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போயிடலாமே. இவ்வளோ பெரிய எவ்வளோ கூட்டம் திரைப்படங்களில் திரைப்படத்தை பார்க்குறதுக்கு, அந்த படத்தை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு 120 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்துட்டு போகக்கூடிய வந்து வரக்கூடிய மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவது அவர் கொடுத்துருக்காரான்னு கேட்டால் அது கூட கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டு கிடையாது, சமூக கருத்து கிடையாது, நல்ல பாடல்கள் கிடையாது. நல்ல ஒரு சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 18+ படங்களில் கூட ஒருத்தனை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் ஏகப்பட்ட படங்கள் எடுத்து நீங்கள்லாம் வந்து 18+ படம் எடுத்துகிட்டு போயிடலாமே. அந்த மாதிரியான ஏ சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய படத்தை வந்து முத்தையா எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரியான சாதிய வன்மத்தை கற்றுக்கிறது பதிலாக வார்த்தை கூட அவ்வளோ தூரம் கடுமையாக பயன்படுத்துறதுக்கு காரணம் முத்தையா மாதிரியான இயக்குநர்கள் இந்த சமூகத்திற்கான ஒரு சமூக ஒரு ஆபத்தான ஒரு விஷமிகள்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆபத்தான விஷமிகளை நம்முடைய மக்கள் வந்து புறந்தளணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. குழந்தை திருமணத்துக்கு எதிராக ரொம்ப காமெடியாக பேசின படங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸாக இருக்குது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சிவகார்த்திகேயனும் சூரியும் ஜாலியாக சண்டை போட்டு நடித்த படம். ரொம்ப கேஷுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படித்தாப்பா 12 வயசு 13 வயசு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து நிகழ்ந்து அந்த பிள்ளை படித்து முடிக்கும். இப்படி குழந்தை திருமணத்துக்கு எதிராக நடந்தப்பட்ட படங்கள்லாம் ஏகப்பட்ட விடயங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி கனா அப்படிங்கிற ஒரு படம், அந்த கனா அப்படிங்கிற படத்தில் ஒரு பெண் பிள்ளை, நம்ம ஊர் பக்கம் இருக்கக்கூடிய பெண் பிள்ளை, ஒரு இந்தியா லெவலில் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன, வறுமையை ஜெயிச்சு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆம்பளை பசங்களுடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகி அதுக்கப்புறம் அப்பன் ஆத்தாளுடைய அந்த மானமெல்லாம் பறிபோய் இப்படி ஊரெல்லாம் காரி துப்பி அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு ஸ்டேட் லெவல்லையும் அதுக்கப்புறம் இந்தியாவுக்காக விளையாடும் போது அந்த ஊரும் சரி அந்த மாநிலமும் சரி ஒட்டு மொத்தமாக சேர்ந்து கைதட்டும் போது கிடைக்கக்கூடிய பெருமையை விட அதுக்கு முன்னாடி அவங்க கடந்து அவங்க தாய் தகப்பனுடைய நெஞ்சு பாரத்தை சுமந்து தான் அந்த பெண் அவ்வளோ தூரிய இடத்துக்கு போகிறாங்க. அந்த கனா கனவு, அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுத்த இயக்குநர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இங்கே பெரிய அளவில் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டால் இன்றைக்கி யூடியூப் மாதிரி தான், ஓப்பன் பிளாட்ஃபார்ம், யாருனாலும் என்னனாலும் செய்யலாம். அதில் சமையல் பண்ணுறவங்க இருக்காங்க, இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்னாலும் யாருனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜிமெயில் இருந்துச்சுன்னா என்னனாலும் யாருனாலும் ஓனர் ஆகிடலாம். அப்போது இங்கே எதுக்கு இங்கே வந்து நம்ம காட்டுக்கத்து வேலையெல்லாம் விட்டுவிட்டு 12 வருஷமாக 15 வருஷமாக ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு காட்டுக்கத்தாக உட்காந்து வேர்வை சிந்தி வந்து இங்கே மணிக்கணக்காக உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறதுனால மட்டும்தான். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் சாதி இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை, சாதி இருக்குது அப்படிங்கிற உண்மையாக காட்டின படம் தான் எது, ஜீவா அப்படிங்கிற படம். அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு டேலண்டான பையன் எப்படி ஒற்றை சாதிக்கு உரியதான்
ஒரு படம் இருக்குது அப்படி ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது அப்படிங்கிறத இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தை தோல் உரித்து காட்டினது தான் ஜீவாங்கிற படம். இங்கே ஒரே சாதிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையவே அதுக்குள்ளே யார் பெரியாள் அப்படிங்கிறத காட்டுறதன் மூலியமாக நீங்கள் மற்றவர்களுக்கு என்னத்தை சொல்லித்தர போகிறீங்க, அது சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம், இதைத்தான் முத்தையா அவர்கள்ட்ட நம்ம கேள்வியாக கேட்குறோம். இனிமேலாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி எவ்வளவு பெரிய துப்பாக்கி அது சுடும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து அந்த துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா தயவுசெய்து அந்த துப்பாக்கியை வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி திரைப்படம் எடுக்கிறதுக்கு எந்த விதமான ப்ரொடியூசர் கிடைக்காமல் எத்தனையோ இளைஞர்கள் வெளியில் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட தமிழ் சமூகம் 15 ஆண்டுகள் கொடுத்துருக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் நீங்கள் திருந்திருக்கீங்களான்னு பார்த்தா தொடர்ந்து அதே மாதிரியான படங்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. முத்தையா அவர்களுக்கு பிரசாத் சிக்னேச்சர் வன்மையான கண்டனங்களையும் தெரிவிச்சுக்குது. இந்த சமூகத்தில் யாருனாலும் என்னன்னாலும் படம் எடுக்கலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய சமூகத்துக்கு நீங்கள் என்ன திருப்பி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. 7ஆம் அறிவுன்னு ஒரு படம், சூர்யா நடித்தார். நீ நல்லா கவனிச்சு வைக்க, விஜய் நடிக்கக்கூடிய படம், சூர்யா நடிக்கக்கூடிய படம், விஜய் சேதுபதி நடிக்கக்கூடிய படம், இது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தாக்கம் வந்து இந்த சமூகத்தை பற்றியதாக இருக்கும். 7ஆம் அறிவு படம் பேசின அரசியல்லாம் சரியான அரசியல். 7 நாடு ஒன்றா சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ணுச்சு அப்படின்னு சொன்ன டைலாக்காக இருக்கட்டும், இந்த கோலத்தை வந்து இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்கில் ஒட்டியிருக்கீங்க, சாமி வேறு சயின்ஸ் வேறு இல்லை, ரெண்டு ஒன்று தான் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு பேசின அரசியலாகட்டும், நம்முடைய பழங்கால கலைகள்லாம் தொலைஞ்சிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவலன் ஆர்ட்டை பற்றி பேசின விஷயங்களாகட்டும், சைனா வரைக்கும் நம்முடைய கலைகள் எப்படி போய் தொலைஞ்சி போச்சு, போதி தர்மன் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே தெரியலைங்கிற பேசின விஷயமாகட்டும், தமிழ்நாடு கடந்து இந்தியாவை தாண்டி சீனா வரைக்கும் போயிருக்கக்கூடிய ஒரு கலையை பற்றி இங்கே இருக்கக்கூடிய தமிழை ஒருத்தனுக்கு கூட தெரியலன்னு பேசின விஷயத்தை பேசின முருகதாஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த பொக்கிஷமான டைரக்டர்ஸ். அவங்க தான் உண்மையான அம்மா. இப்படிப்பட்ட அம்மாக்கள் தான் டைரக்டராக இருக்கிறதுக்கு தகுதி உடையவங்க. முத்தையா மாதிரியான அம்மாக்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இங்கே டைரக்டரை நம்ம கொண்டாடுறது வந்து பெத்த தாய்க்கு இணையாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அம்மாக்கள் மூலமா பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தான் திரைப்படங்கள். அந்த திரைப்படங்கள் இந்த சமூகத்திற்கு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கணும். முடமான குழந்தையாக இருந்தால் கூட மாற்றுத்திறனாளிகள்னு நம்முடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் தூக்கி சுமக்கிற மாதிரி நாங்கள் தூக்கி சுமக்க தயாராக இருக்கோம். ஏன்னா அவங்க எங்களுடைய சகோதர சகோதரிகள்ங்கிறதுனால இங்கே யாரையும் யார் இங்கே ஒதுக்கி வைக்கலை. ஆனால் நீங்கள் இந்த சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய குழந்தைகளை, பயங்கரவாதத்தை விளைவிக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றெடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அது இந்த தமிழ் சமூகம் கண்டிப்பாக ஆதரிக்காது அப்படிங்கிற ஒரு விடயத்தை தொடர்ந்து நாம் உரக்கச் சொல்வோம். ஏன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.